நல்லவர்கள் நம் வீடு தேடி வந்து நமக்கு ஆசி வழங்கும் தினமே மகாலய பக்ஷ காலமாகும். மகிமை வாய்ந்த மகாலய பக்ஷ காலம் இந்த ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். மறைந்த நம் முன்னோர் மொத்தமாக நம் இல்லத்தில் கூடும் நேரமே மகாலய பக்ஷம். நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களை வரவேற்று நம் உணவு உள்ளிட்டவைகளை அளிப்பதன் மூலம் அவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். பட்சம் என்றால் 15 நாட்கள். மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பக்ஷமாகும். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை அன்றும் விடும் தர்ப்பணம் யமதர்மனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம். மகாலயபக்ஷம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம். இந்த ஆண்டு மகாலயபக்ஷம் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்த மகாலயபக்ஷத்தின் இறுதி நாளாகவும் மிக முக்கிய நாளாகவும் பார்க்கப்படுகின்ற மகாலய அமாவாசை அக்டோபர் 6 புதன்கிழமை அன்று நிகழும். நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தானே. எனவே அவர்கள் மகாலயபக்ஷமான 15 நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தி அடைவது உறுதி. மகாலய அமாவாசை மகாலயபக்ஷம் என்பது புரட்டாசி அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. பௌர்ணமிக்கு மறுதினம் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை மகாலயபக்ஷ காலம். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும். தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவை திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்த நாட்கள். வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசையன்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம். அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்த்தம் முதலியன செய்வோம். ஆனால் மாலயபக்ஷ காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மை விட்டு மறைந்த அனைத்து முன்னோரையும் அப்பொழுது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகள் கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தமிழகத்தில் ராமேஸ்வரம், வேதாரண்யம், நெல்லை பாபநாசம், உவரி, திருவையாறு, ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம் ஆகிய தலங்கள் திதி கொடுப்பதற்கு ஏற்றவை. ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் அருகிலுள்ள நதி குளக்கரைகளில் வைதிக காரியங்களை நிகழ்த்தலாம். இந்த 15 நாட்களில் மகாபரணி, மகாவிய தீபாதம், மத்தியாஷ்டமி, வீதாவா நவமி ஆகிய நாட்களில் ஒரு முறையும், மாலை அமாவாசை அன்று ஒரு முறை ஆக 2 நாட்களில் முன்னோர்களுக்கான தில தர்ப்பணம், படையல் வைத்து தான தர்மங்கள் செய்தல் ஆகியவை செய்யலாம். நம் வீட்டிற்கு முன்பு வரும் காகங்களுக்கு இந்த 14 நாட்களும் உணவு கொடுக்கலாம். ஆடைகள், ஏழைகளுக்கு பசிக்கு உணவு, படிக்க சிரமப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என தானம் அளிக்க வேண்டும். தானம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மை நன்கு ஆசிர்வாதம் செய்வார்கள். அதன் மூலம் பித்ரு சாபம், பங்காளிகளின் சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். நமது தேசத்தின் பல நூற்றாண்டுகளுக்கும் முந்தைய வரலாற்றை கூட தெரிந்து வைத்திருக்கும் பலர் தங்கள் மூதாதையரின் 3 தலைமுறைகளுக்கு முன்புள்ளவர்கள் பெயரை நினைவில் வைத்திருப்பதில்லை. அந்த பயிற்சியை இந்த காலத்தில் நமது குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். தற்போது நினைவில் உள்ள தலைமுறையினரின் பெயரை டைரியில் குறிக்கச் சொல்ல வேண்டும். அப்படியானால்தான் எதிர்காலத்தில் தர்ப்பணம், சிரார்த்தம் குறித்த அறிவு நம்மிடையே நீடித்து நிலைத்திருக்கும்.